Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உள்ள அவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம் தியானத்துக்கு ஆதாரமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:13 தியானிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Galatians 3:13. Christ redeemed us from the curse of the law, having become a curse for us, for it is written, cursed is everyone who hangs on a tree. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்மை சாபத்திலிருந்து விடுதலையாக்க சபிக்கப்பட்ட அந்த மரத்திலே தேவன் நமக்காக பலியானார். நியாய பிரமாணத்தினால் வந்த சாபம், எல்லா சாபத்தின் என்று முன்னோர்கள் மூலமாய் வருகிற சாபம் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படி சாபமான சிலுவையில் நமக்காக அவர் மறித்து அந்த சாபத்தை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றினார். அது மாத்திரமல்ல, அவர் தலையிலே சுமந்த முள்முடி அந்த சாபத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. சபிக்கப்பட்ட பூமியிலே முள்ளும் குறுக்கும் உழைக்கும் என்று ஆதியாகமம் புஸ்தகத்தில் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி அந்த சாபத்தை மாற்ற அவருடைய தலையிலே முள்முடி ஏற்றுக்கொண்டார். சாபமான சிலுவையில் நமக்காக பலியானார். ஆகவேத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் முறிக்கும் வல்லமை இயேசு இரட்சகரிடத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, ஏதோ ஒரு காரியம் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில தாக்கி கொண்டு இருக்கிறது. எத்தனை முறை ஜெபம் பண்ணி பார்த்து விட்டீர்கள், எத்தனை பேரும் உங்களுக்காக ஜபித்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் அந்த பிரச்சனை உங்களை அழித்து கொண்டிருப்பது காரணம் ஒருவேளை சாபமாக இருக்கலாம். நம்முடைய முன்னோர்கள் மூலமாகவோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாமளே வருவித்துக் கொண்ட ஏதாயிலும் சாபங்கள் இருந்தால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்காக நீர் சாபமானதினால் எல்லா சாபத்தையும் என் வாழ்க்கையிலே முறித்து போடும், உம்முடைய ரத்தத்தினால் எங்கள் வாழ்க்கையை கழுவி சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று ஒரு சின்ன ஜபம் நாம் பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சாபத்தை முறித்து நமக்கு பூர்ண விடுதலை கொடுக்கும். பிரியமானவர்களே, அடுத்த தேவனுடைய ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 Corinthians 5:21 For he made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. பாருங்கள், நாம் தேவனுடைய நீதியாக மாறும்படி பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவை பற்றிய உபதேசம், தேவன் என் பாவங்களுக்காக பரிகாரம் செய்தார், தேவன் என் சாபத்துக்காக பரிகாரம் செய்தார், தேவன் என் வியாதிகளுக்காக பரிகாரம் செய்தார். அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் என் வியாதிகளை சுகமாக்கினது. இந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் நமக்கு ஒரு விடுதலையான வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, ஜெபமண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் எத்தனை சாபங்களை சத்துரு கொண்டு வந்திருந்தாலும் இன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே என் சாபத்தை மாற்றும் என்று யார் யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே சாபங்கள் மறையிட்டும், சமாதானம் வரட்டும், சுகம் வரட்டும், விடுதலை வரட்டும், பாவத்தை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், வியாதிகளை உம்முடைய தழும்புகளால் குணமாக்கும். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.